இதெல்லாம் மாற்றும்னு நினைக்கிறாங்க, எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. அது அப்புறம் தான் வரணும். அப்புறம் இந்த ரெண்டு கேட்டதுக்கு அப்புறம் மூணாவது கேட்கணும். நாலாவது, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது கடைசியாக வர பாயிண்ட் வந்து, ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? கரெக்டாக கஸ்டமர் யார், என்ன ஏது தண்டிப்பிடிச்சு அவங்களை கரெக்டாக கொண்டு வந்து சொல்யூஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஒன் வந்து, யார்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் சரி, முதல்ல வந்து நீங்கள் அவங்களோட கடந்த காலத்தை பற்றி பேசுங்க. கடந்த காலம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பூர்வீகம், அம்மா அப்பா வாழ்ந்த விதங்கள், ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, என்ன வேணாலும் இன்னும் எவ்வளோ லிஸ்ட் எடுக்க முடியுமோ எடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கு சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்காது, டவுட்டாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதைகள், அவங்க வாழ்க்கையில் க்ராஸ் பண்ணி வந்த இடங்கள். எதை சொல்லணுமோ அவங்க சொல்லட்டும், சொல்லாது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ கடந்த காலத்தை பற்றியே எப்போவுமே ஆரம்பிக்கும் போது பாஸ்ட்டை பற்றி அவங்கள்ட ஆரம்பிக்கலாம். நம்பர் டூ, இப்போ அவங்க இதெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, என்னெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, எந்த சந்தோஷங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்ச் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, எதை சரி பண்ணு நினைக்கிறாங்க, எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, என்ன கேப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி அந்த கேப்ஸை பற்றி எல்லாம் கேட்குறது, என்ன தேவைப்படுது, எதை நோக்கி போகிறீங்க, அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு, இதெல்லாம் மாற்றுன்னு நினைக்கிறாங்க, எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்க. அது அப்புறம் தான் வரணும். அப்புறம் இந்த ரெண்டு கேட்டதுக்கு அப்புறம் மூணாவது கேட்கணும். நாலாவது, இந்த விஷயங்களெல்லாம் மாற்றுறதுக்கு யார் கையில் இருக்குது, யார் நினச்சா மாற்ற முடியும், அவங்க வீட்டில் அந்த முடிவெல்லாம் எடுக்கிறது யார், எல்லாமே என் ஹஸ்பண்ட் எடுப்பார், என் ஒய்ஃபை தான் எடுப்பாங்க, அம்மா அப்பா எடுப்பாங்க, எங்கள் அண்ணன் தான் எடுப்பார். எங்கேயாவது அந்த மாதிரி முடிவில் இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதும் அதை பற்றி பேசுகிறதும் தப்பு. ஏன்னா இவர் சரியான ஆள் கிடையாது, முடிவெடுக்கிறது இவங்க கிடையாது, இவருக்கு மேலே சக்தி வாய்ந்த ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யாரும் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசணும், அவங்கக்கிட்ட தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஸோ அதை முடிவெடுக்கிறது யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது அதை பேச முடியும். கடைசியாக வர பாயிண்ட் வந்து, இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன வகையில் சரி பண்ணுவீங்க, அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அந்த மாதிரி சொல்யூஷன், அதுக்கு அவங்க என்ன வழி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு வழி இருக்குன்னு தெரியும், நான் இப்படிலாம் பண்ணால் ஜெயிச்சிறேன், அப்படிலாம் பண்ணால் ஜெயிச்சிறேன், அங்கெல்லாம் ஜெயிச்சிறேன் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னு தெரியலையே, எப்படி பண்ணுன்னு தெரியலையே, அப்போ நீங்கள் என்ட்ரி அடிக்கணும். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் MMG ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்யூச்சரில் பப்ளிக் கொடுக்கலாம்,